Hi friends, welcome to CoimbatoreSamayal. CoimbatoreSamayal la paavakkai poriyal eppadi seiyalanu da paaka porom. Indha mari senju paarenga, konjam kooda kasappe illama irukum. Vaanga eppadi seiyalanu paakalam. Adukku oru kadaiyila enna serkkiradhukku munnadiye nama podiya cut panni vechirukkira paavakkaiya ulla serthukonga. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெய் சேர்த்து பொரிஞ்சு வரும்போது கசப்பு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயிலையே தான் வதக்கி எடுக்க போகிறோம். நார்மல் சைஸ் பாவக்காய் தான் ரெண்டே எடுத்திருந்தேன். நான் அதுக்கு 7-8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயிலில் 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்லையே வச்சுருங்க. ஹையில் வச்சிங்கன்னா கருகிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பிளேட்டை எடுத்துகிட்டு ஒரு டைம் கலந்து வச்சுருங்க. அடுப்பு சிம்லையே இருக்கட்டும், மறுபடியும் மூடி போட்டுருங்க. பாவக்காய் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஒரு 75% பாவக்காய் வெந்து வந்திருக்கும், அந்த டைமில் தான் நம்ம இதை சேர்க்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் அது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயிலையே வதக்கிறதுனால தக்காளியை அரைச்சி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வதங்கி வந்துடும். தக்காளியை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதையும் மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் கசப்பே இல்லாமல் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த பாவக்காய் பொரியலை நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட கலந்து கொடுங்க, குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், ஒரு ஆரோக்கியமான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.